ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் சதீஷ். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம இண்டிகா காரில் வைஃபர் மோட்டர் ஒர்க் ஆகலை. வைஃபர் மோட்டரில் வைஃபர் ஒர்க் ஆகலை. ஸோ நேற்று வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். மழையில் ரிட்டர்ன் வரும்போது வைஃபர் வந்து ரன்னிங்லே இருந்து டக்குன்னு ஆஃப் ஆகி போச்சு. ஸோ இன்றைக்கி தான் நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வண்டி கீ போட்டு ஆன் பண்ணோம் ரிவர் வேர் சைடில். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ போய் அந்த வைஃபர் மோட்டரை வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை கீழே காருக்கு இந்தியா காரில் மேக்ஸிமம் இப்படி தான் வரும். இந்த வைஃபர் மோட்டர் இப்போ என்னென்னா, கீ போட்டால் மோட்டர் என்ன ஆகுது, உள்ள லிங்கில் தான் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்க்கலாம். மொத்தம் ஒரு 8 போல்டு இருக்கும். நீங்கள் இந்த 8 போல்டையும் வந்து ஸ்பானர் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மோட்டர் தனியாக அது கீழே வீழ அந்த லிங்கை எடுத்துடலாம். ஸோ போல்டெலாம் கரெக்டாகிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம வைஃபர் மோட்டரில் இருக்கிற லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சிச்சு. அதனால தான் வந்து அந்த வைஃபர் பிளேடு வந்து ஒர்க் ஆகலை, ரன்னிங்கில் இருந்து காணோம். அதுக்குள்ளே சின்னதாக வந்து ஒரு லாக் வந்து கொடுப்பாங்க, அந்த லாக் கழண்டி வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கழண்டுச்சு. சரியா? ஸோ இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை லாக் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஃபைபர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ சாம்பிள் பாருங்கள். ஸோ உங்கள் கார்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்படி இருந்ததுன்னா நீங்களே வந்து இந்த மாதிரி கலட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.